So far, we are discussing about very, very important reactions from hydrocarbons. That is 11th standard land, volume 2 land, unit number 13 land, discuss in the class. We will learn about Golb's electrolysis. Golb's electrolysis is what we will learn about. This is a very easy reaction. CH2 bond CH2, COO, COO, K, K. This is சக்சினிக் ஆசிடோடைய சால்ட். அப்போ சக்சினிக் ஆசிட் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இதனுடைய சால்ட் எப்படி வந்துச்சுன்னு புரியும். சக்சினிக் ஆசிட் ஒன்றும் கிடையாது, இட் இஸ் டைகார்பாக்சிலிக் ஆசிட். டைகார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் எல்லாமே ஒரு ஈஸியாக ஒரு ஃபார்முலா இருக்குது, ஒரு ஷார்ட்கட் இருக்குது தெரிஞ்சுக்கிறதுக்கு. எப்படி அதனுடைய ஃபார்முலா, ஜென்ரல் ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, சிஹெச் டூ ரெண்டு சிஓஹெச் இதில் சேர்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் டைகார்பாக்சிலிக் ஆசிட். ஒரு சிஹெச் டூவில் ரெண்டு சிஓஹெச் சேர்த்துறேன், அதுக்கு பேர் டைகார்பாக்சிலிக் ஆசிட். இந்த சிஹெச் டூ என் டைம்ஸ்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் எண்ணுக்கு ஜீரோன்னு போடுறீங்க, எண்ணுக்கு ஜீரோன்னு போட்டோம்னா அந்த இடம் ஜீரோ ஆகிடுமா? அப்போ என்ன வரும் நமக்கு? சிஓஓஹெச் பாண்டு சிஓஓஹெச் வரும். இதுக்கு பேர் ஆக்சாலிக் ஆசிட்னு சொல்லணும். ஆக்சாலிக் ஆசிட், ஆக்சாலிக் ஆசிட். இது என் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு சப்ஸ்டிட் பண்ணால் வருது. என் இஸ் ஈக்குவல் டு ஒன்னுன்னு பண்ணால் என்ன வரும்? என் இஸ் ஈக்குவல் டு டூ பண்ணால் என்ன வரும்? ஸோ அந்த ஆர்டரை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியாக இந்த டைகார்பாக்சிலிக் ஆசிடுடைய ஆர்டர், இந்த லெட்டர்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓஎம்எஸ்ஜிஏ ஆம்ஸ்காம். ஓன்னா ஆக்சாலிக் ஆசிட், எம் இருக்குல்ல, எம்னா மலோனிக் ஆசிட். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சிஹெச் டூ வருதுன்னு அர்த்தம். என் இஸ் ஈக்குவல் டு ஒன் போட்டால் அப்போது என் வேல்யூ ஜீரோனா ஆக்சாலிக் ஆசிட், என் வேல்யூ ஒன்னுனா மலோனிக் ஆசிட், என் வேல்யூ டூ அப்படின்னா சக்சினிக் ஆசிட். எஸ் அடுத்ததாக ஜி, அதுக்கு என் வேல்யூ த்ரீன்னு போடுங்க. அடுத்தது ஃபோர் போட்டிங்க அப்படின்னா அடிஃபிக் ஆசிட் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இதில் சிஹெச் டூ சிஹெச் டூ டூ டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ இங்கே என் வேல்யூ நம்ம டூன்னு போட்டிருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஆசிடுக்கு பேர் சக்சினிக் ஆசிட். ஸோ சக்சினிக் ஆசிடுடைய ஃபார்முலா எப்படி வரும்? சிஹெச் டூ சிஓஓஹெச்னு வரும். அதே மாதிரி இங்கே ஒரு சிஹெச் டூ சிஓஓஹெச்னு வரும். இப்போ இந்த சிஓஓஹெச்சும் சிஓஓஹெச் இருக்குல்ல, இதை நான் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிறேன். கேஓஹெச், கேஓஹெச் டூ டைம்ஸ். இந்த ஓஹெச் மைனஸும் இந்த ஹெச் ப்ளஸும் கம்பைன் ஆச்சுன்னா வாட்டர் போயிடும். அதே மாதிரி இந்த ஓஹெச் மைனஸும் இந்த ஹெச் ப்ளஸும் கம்பைன் ஆனால் வாட்டர் போயிடும். இதுக்கு பேர் ஆசிட், இதுக்கு பேர் பேஸ். ரெண்டு ரியாக்ட் பண்ணால் நம்ம கிடைக்கிறது பேர் சால்ட், ஆசிட் பேஸ் ரியாக்ஷன். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது? சிஹெச் டூ சிஓஓ மைனஸ் இருக்குது, அதே மாதிரி சிஹெச் டூ சிஓஓ மைனஸ் இங்கே இருக்குது. அதுதான் இது, இது மைனஸ் வரும், இது ப்ளஸ் வரும். இந்த இடத்துல இந்த கே ப்ளஸ் அங்கே போயிடுது. ஸோ நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்? இது ஒரு சால்ட். எதனுடைய சால்ட்டு? சக்சினிக் ஆசிடுடைய சால்ட். இட் இஸ் ஏ சால்ட் ஆஃப் சக்சினிக் ஆசிட். ஸோ எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸில் என்ன நடக்கும்? ப்ளஸ்ஸும் மைனஸும் டிசோசியேட் ஆகும். ஃபஸ்ட்டு ஸ்டெப், இங்கே கே ப்ளஸ், இங்கே பாண்ட் பிரேக் ஆகுது, இந்த டூ எலக்ட்ரான்ஸ் சிஓஓகிட்ட போயிடும். அதனால தான் சிஓஓக்கு மைனஸ் ரெண்டு சைடும். மைனஸ் அப்படின்றது எங்கே போகும்? நான் ஏற்கனவே இதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இதுக்கு பேர் எலக்ட்ராலிசிஸ். எலக்ட்ராலிசிஸ் அப்படின்றது ஒரு சால்ட்டு சொல்யூஷனில் ரெண்டு எலக்ட்ரோடு இருக்கும், ப்ளஸ் எலக்ட்ரோடு மைனஸ் எலக்ட்ரோட். இந்த நெகட்டிவ் அயான்ஸ் எங்கே போகும் அப்படின்னா ப்ளஸ் எலக்ட்ரோடுக்கிட்ட போகும். ப்ளஸ் அயான்ஸ் எங்கே போகும் அப்படின்னா நெகட்டிவ் எலக்ட்ரோடுக்கிட்ட போகும். அந்த ப்ராசஸ் பேர் தான் எலக்ட்ராலிசிஸ். ஸோ மூவ்மெண்ட் ஆஃப் ரெஸ்பெக்டிவ் அயான்ஸ் டுவார்ட்ஸ் இட்ஸ் ரெஸ்பெக்டிவ் எலக்ட்ரோடு இஸ் நோன் ஆஸ் எலக்ட்ராலிசிஸ். இந்த ப்ராசஸ் பேர் கோல்ப்ஸ் எலக்ட்ராலிசிஸ். இப்போ ஆனோடுக்கிட்ட நெகட்டிவ் அயான் போயிடுச்சு, கேத்தோடுக்கிட்ட பாசிட்டிவ் அயான் போயிடுச்சு, அங்கே என்ன ரியாக்ஷன் நடக்கும்? இந்த ரெண்டு எலக்ட்ரான் அது கொடுத்துடும். இந்த சிஓ மைனஸில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது, இந்த சிஓ மைனஸில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது, அந்த எலக்ட்ரான் அது கொடுத்துடும். கொடுத்துட்டா மீது என்ன இருக்குது? சிஓ டூ கேஸ் இருக்குது. ஸோ அது வெளியில் போயிடுது, சிஓ டூ கேஸ். ரெண்டு டைம் அந்த மாதிரி போகுமா? அப்போ ரெண்டு எலக்ட்ரான் வெளியில் வந்துடும், ரெண்டு சிஓ டூ வெளியில் வந்துடும். எப்போல்லாம் இந்த பக்கம் பக்கத்து பக்கத்தில் ரெண்டு குரூப்பை நம்ம ரிமூவ் பண்ணுறோமோ அப்போல்லாம் இங்கே ஒரு பாண்டு வந்துடும். ஸோ ஒரு பாண்டை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரியாக்ஷன் எங்கே நடக்குது அப்படின்னா அட் ஆனோட், ஆனோடில் நடக்கிற ரியாக்ஷன் இது. ஸோ இதான் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் நடக்கிறோம். இதை நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதும் போது பொட்டாசியம் சால்ட் ஆஃப் சக்சினிக் ஆசிட் அண்டர் கோஸ் எலக்ட்ராலிசிஸ் கேவ்ஸ், இதுக்கு பேர் என்ன? டூ கார்பன் இருக்குது ஈத்து, டபுள் பாண்ட் இருக்குது இஎன்இ. அவ்வளோதான், முடிஞ்சது. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.